வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் இல்லையா, ஓடைன்ற செய்யுள். அந்த செய்யுளினுடைய மனப்பாட பாடலை எல்லோரும் முழுமையாக படித்து எழுதி காமிச்சிடுங்க. வெரி குட், எழுதி காமிச்சிருக்கீங்க. அதே மாதிரி அந்த லெசனில் இருக்க 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் நான் மார்க் பண்ணி கொடுக்குறேன் இன்றைக்கி. அதையும் படித்து ஹோம் ஒர்க்காக எழுதுங்க. அதிலேருந்து நெக்ஸ்ட் வீக்கில் டெஸ்ட்டு ஒன்று கண்டக்ட் பண்ணலாம், சரியா? 1 மார்க்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு 1, பொருள் குறுக நல்லா பாருங்கள். தூண்டுதல், இது எல்லாத்தையுமே நீங்கள் படித்து தான் ஆகணும். எல்லா 1 மார்க்குமே நீங்கள் மிஸ் பண்ணவே கூடாது. தூண்டுதல், ஆர்வம் கொள்ளுதல். தூண்டுதல் அப்படின்னா ஆர்வம் கொள்ளுதல். ஈரம், ஈரம் அப்படின்னா இரக்கம். ஈரம் அப்படின்னா இரக்கம். முழவு, முழவுனா இசைக்கருவி. நம்ம மத்தலெல்லாம் வாசிப்போம் இல்லையா, அதுதான் முழவுனா இசைக்கருவி, அது ஒரு கருவி. நன்செய், நன்செய்னா நிறைந்த நீர் வளத்தோடு பயிர்கள் விளையும் நிலம். நல்ல செழிப்பாக இருக்கும், நீர் வளத்தோடு இருக்கும். சில நிலத்தில் நீர் வளம் கிடையாது இல்லையா, அது வந்து புன்செய் நிலம்னு சொல்லுவாங்க. புன்செய்னா குறைந்த நீரால் பயிர்கள் விளையும் நிலம் தான் புன்செய். வள்ளைப்பாட்டு, வள்ளைப்பாட்டுனா நெல் குத்தும்போது பாடப்படும் பாடல். நெல் குத்தும்போது அது ஒரு நாட்டுப்புற பாடல் மாதிரி பெண்கள் பாடுவாங்க, அதுக்கு பேர் தான் வள்ளைப்பாட்டு. அடுத்து பயிலுதல், பயிலுதல் அப்படின்னா படித்தல். பயிலுதல் அப்படின்னா படித்தல். நாணம், வெட்கம். நாணப்படுதல் அப்படின்னா வெட்கப்படுதல். செஞ்சொல், திருந்திய சொல். செஞ்சொல்னால் திருந்திய சொல், அதாவது அழகான தமிழ் சொற்கள், அடுத்தவங்க மனசை புண்படுத்தாத இனிமையான சொற்கள். செஞ்சொல், அதான் திருந்திய சொல். சரி, இது வந்து 1 மார்க்ஸை ஃபுல்லாக படுத்துக்கோங்க, பொருள் குறுக. நெக்ஸ்ட் 1, பின்னாடி இருக்க புக் பின்னாடி இருக்க 1 மார்க்ஸ். பள்ளிக்கு சென்று கல்வி - சிறப்பு. ஃபஸ்ட்டு 1 பயிலுதல், ஃபஸ்ட் 1 ஆன்சர் பயிலுதல். செகண்ட் 1, செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கு ஏற்ப முழவை மீட்டுவது எது? ஓடை. இது ஓடை தான் செகண்ட் ஆப்ஷன் ஆன்சர். அடுத்து நன்செய், பிரித்து எழுதுக. நன்செய்னா அதோட ஆன்சர் நன்மை ப்ளஸ் செய். நன்செய்னா நன்மை ப்ளஸ் செய். நீள் உழைப்பு அப்படின்னா நீள் ப்ளஸ் உழைப்பு, ஃபோர்த் ஆப்ஷன். நீள் ப்ளஸ் உழைப்பு, நீள் உழைப்புனா நீள் ப்ளஸ் உழைப்பு. அடுத்து சீருக்கு ஏற்ப, சீருக்கு, சீருக்கு ப்ளஸ் ஏற்ப அப்படின்னா சீருக்கேற்ப, செகண்ட் ஆப்ஷன். ஓடை ப்ளஸ் ஆட, ஓடை ஆட. இந்த 5, 6 1 மார்க்கும் படித்து பக்கம் எழுதி பாருங்கள். அடுத்து குருவினா, ஃபஸ்ட் 1, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார், ஃபஸ்ட்டு 2 மார்க். இதோட ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு பேராகிராஃப், பாடல் பொருளில், பாடலி பொருளில் ஃபஸ்ட்டு பேராகிராஃபில், கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷினோட ஆன்சர். கற்களில் உருண்டும், இதுக்கு முன்னாடி நீங்கள் ஓடைன்னு எழுதிக்கலாம். ஓடை கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் செல்லும் ஓடையில் நீந்தி விளையாட மனம் ஆர்வம் கொள்கிறதே. இல்லை, அந்த ஓடை நீங்கள் எழுத தேவையில்லை, அதில் நடுவில் ஓடை இருக்கிறதுனால அந்த சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி நீங்களே எழுதலாம் அழகாக. செகண்ட் 1, ஓடை எழுப்பும் ஒலிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் கூறுகிறார். அந்த ஓடை எழுப்புகின்ற அந்த இசைக்கு எதை ஓமையாக சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. பெண்கள் பாடுகின்ற அந்த வள்ளைப்பாட்டு தான், அந்த வள்ளைப்பாட்டிற்கேற்ப முழவு மீட்டுகிறது இல்லையா, அதை தான் ஓமையாக கவிஞர் வந்து சொல்லியிருக்காரு. அந்த ஓடை ஓடுகிற அந்த சத்தத்துக்கு ஓமையாக சொல்கிறது பெண்கள் பாடுகின்ற வள்ளைப்பாட்டினுடைய சிறப்பை பற்றி தான் அதுக்கேற்ப ஓமையாக கவிஞர் குறிப்பிடுகின்றார். லாஸ்ட் 2 லைன், சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இதுதான் ஓமை. அடுத்தது 5 மார்க்,
ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவனையாவை. ஓடையின் பயன்களாக அப்படின்னா, இந்த ஓடை ஓடுறதுனால யாருக்கெல்லாம் பயன்கள் அப்படின்னு பார்க்கும்போது, பாடல் பொருளில் இருக்கக்கூடிய செகண்ட் பேராகிராஃப் தான் ஃபஸ்ட்டு குருவினா, ஒரே ஒரு சிறுவினா தான் இருக்குது. அதாவது செகண்ட் பேராகிராஃப், நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்கச் செய்கிறது. அவ்வாறு விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டினுடைய வறுமையை போக்குகிறது. கொஞ்சி மகிழும் அலைகளால் கரையை மோதுகிறது. குளிர்ச்சியை தரும் புற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது. நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெட்கப்படுமாறு இடையிறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது. சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளை பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழங்குவது போல் ஒலி எழுப்புகிறது. இதுதான் அதோடைய ஆன்சர், செகண்ட் பேரா ஃபுல்லாக. அடுத்து முக்கியமானது ஒன் மார்க்ஸ் பார்க்கும்போது அண்டர்லைன் பண்ணி இதை நீங்கள் படிக்கணும். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வர்த் என்று புகழப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, கவிஞர் வாணிதாசன். அந்த ரெட் லைனில் மார்க் பண்ணியிருக்க எல்லாமே ஒரு ஒரு ஒன் மார்க்ஸ் தான், டூ மார்க்ஸில் கூட கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் அதெல்லாம் அண்டர்லைன் பண்ணி படிச்சுடுங்க. நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.